ஜனநாயகத்தின் தாய்நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் டு எம்பார்க் ஆன் எ கீ விசிட் டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திஸ் வீக். இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரிஸில் உள்ள ஓர்லி விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய பிரதமர் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு, அப்படியே பிரான்ஸுக்கு போறாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் தி ரியல் பாஸ் அப்படினு சொல்றார். பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் தி பாஸ். அமெரிக்கால யாருக்குமே கிடைக்காத வரவேற்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைக்குது. பிரான்சினுடைய உயரிய விருது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரிஸில் உள்ள ஓர்லி விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸில் பிரதமர் தங்க இருக்கக்கூடிய விடுதி அருகே தேசிய கொடியுடன் கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதெல்லாம் ஓகேதான், இந்தியர்களுக்கு என்னடா கிடைக்குது, இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுது, இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இங்கே பலருக்கும் இருக்கும். பிரான்ஸ்ல, அமெரிக்கால, ஆஸ்திரேலியால போற இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கான ஒரு மரியாதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கக்கூடிய மரியாதை அது. உலகின் மிக பழமையான மொழியான தமிழ் இந்தியாவில் உள்ளது என்பதை விட வேறு என்ன பெருமை வேண்டும்? திருவள்ளுவர் சிலை பிரான்சில் நிறுவப்படும் என்று பிரதமர் மோடி கூறினார். திருவள்ளுவர் ஜிக்கு பிரதிமா ஸ்தாபித் கி ஜா ரஹி இன்று பொழுதின் பேரித் உவக்கும் தன் மகனே சான்றோன் எனக்கேற்ற தாய். தமிழ் பாஷை வாழை மித்திரத்தோ சமஜ் கயே. அமெரிக்கால ஒரு பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட 60 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அந்த 60 லட்சம் இந்தியர்கள் தான் அமெரிக்காவினுடைய மூளையாக செயல்படுகிறார்கள் சில பல ப்ராஜெக்ட்ஸ்ல. அப்படிப்பட்ட இந்தியர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த நாட்டு தலைவர்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு முகமா இருக்கக்கூடிய இல்ல ஒரு பதவியா இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை தான். ஜனநாயகத்தின் தாய்நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். ஆனா இந்த மாதிரியான டீல் வழியா இந்தியாவுக்கு என்ன கிடைச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேம்ல, அதற்கான பதில் இந்த ஒரு பதிவுல இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சந்திரயான் 3 அப்படிங்கிறது, இந்தியா ஜெயிச்சிருமா, இந்தியா தோத்துருமா, இந்தியா ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள், இந்தியா தோக்கணுண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ விதமா இந்தியாவை ஒழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளுடைய நினைப்பு. இதற்கு மத்தியில் நம்முடைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம நம்முடைய கார் அப்படின்னு சொல்லும்போது பலதரப்பட்ட கார் என்ஜின்ஸை இன்னைக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பல நாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, நாம் இங்கே தயாரிக்கக்கூடிய என்ஜின்ஸுக்கு யாருக்கோ நம்ம கப்பம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்தியா நமக்கு தேவையான 5th generation ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதற்காகவும் ஹெலிகாப்டருக்கான பலவிதமான என்ஜின்ஸை நாமளே உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம மீடியாக்கள் சொன்னாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய பெருமை பேசுவது நிறைய தமிழ் ஊடகங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா மாறி வருகிறது. அது ஏன் அப்படின்னே தெரியல. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நல்லா யோசிச்சு பாருங்களேன், அர்ஜுன் விஜயகாந்த் அவர்கள்லாம் படத்தில் நடிக்கும்போது கூட இந்தியா, இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு பலதரப்பட்ட அந்த இந்தியாங்கிற ஒற்றுமையே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் உள்ளூர நினைத்து பார்த்திருப்பீர்கள், ஏன் இப்போலாம் அது வரமாட்டுக்கு, ஏன் இந்த சம்பவம்லாம் வெளியில் தெரிய மாட்டுக்கு. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. 2010 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னென்னா 99F414 என்ஜின் வாங்குறது தான். இந்த F414 அப்படிங்கிற என்ஜினை 2010 நம்ம வாங்கி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ஃபைட்டர் ஜெட்லாம் வைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக தேஜஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் MK2 அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ப்ரொடக்ஷன் பலவிதமான தடங்களுக்கு உட்பட்டது, இல்லாட்டி இதுக்கான பல பிரச்சனைகளையும் தாண்டி அதில் வச்சிருக்கக்கூடிய என்ஜின் அப்படிங்கிறது F414 தான். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேராக அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் நிறைய விதமான டீலில் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு காணொலியில் பார்த்தோம். அந்த காணொலிக்கான லிங்கை கீழே டெஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஒரு என்ஜினை பற்றி பேச வேண்டியிருக்கு நீ, அந்த என்ஜின் தான் F414.
இந்த என்ஜினுடைய தயாரிப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஇஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் தான். இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் மற்றும் ஹெச்ஏஎல் இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் லிமிடெட், இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, June 22, 2023. இந்த நேரம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஆல்ரெடி நம்முடைய அந்த கேலண்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்குமான எந்தெந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாகவே இருந்தது. ஒரு 26 ரஃபேல் எம்ரக விமானத்தை நம்ம வாங்க போகிறோம், அது மட்டும்தான் வெளியுலகத்துக்கு தெரியும். ஸோ மீதம் இருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அமெரிக்காவில் நமக்கு கிடைச்ச வரவேற்பு, ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறவங்களும் ஹெச்ஏஎலும் சேர்ந்து F414 அப்படிங்கிற அந்த விமானத்தினுடைய என்ஜினை நம்ம நாட்டிலே தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. நம்ம நாட்டிலே தயாரிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கார் என்ஜின்ஸே நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான நிறைய விமானங்களுக்கு இந்த 414 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நாம் தயாரிக்க போகிறோம். அப்படி தயாரிப்பதில் 80-85% நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை செய்ய போகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு என்ஜினை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம், 10 என்ஜின், 100 என்ஜின், 99 என்ஜின், எவ்வளோ வேணாலும் வாங்கிடலாம். என்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த க்ரையோஜெனிக் என்ஜின் நம்ம இந்தியாவை கண்டுபிடித்து விடக்கூடாது, அதை தயாரித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மை பல நாடுகள், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் சேர்ந்து அப்படியே பிதுக்குனாங்க. எப்படி அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, க்ரையோஜெனிக் என்ஜினை மட்டும் கை வச்சிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம அதையும் மீறி சாதித்ததுனால தான் இன்றைக்கி இஸ்ரோவால் LVM3 விண்ணை நோக்கி பயணம் செய்ய வைக்க முடிகிறது. அதே மாதிரியான ஒரு என்ஜின் தான் இந்த F414. ஸோ இந்த என்ஜினை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வழியாக நம்ம நாட்டில் தயாரிக்க போகிறோம். அந்த என்ஜினுடைய உதிரி பாகங்கள், அந்த என்ஜினில் என்ன மாதிரியான கம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த கம்போனன்ட்ஸ் எப்படி எந்த கலவைகளால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை கூட இவங்க என்ன செஞ்சிருவாங்க, டிரான்ஸ்ஃபர் செஞ்சிடுவோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது சரியாக போச்சுன்னா அடுத்த 5வது தலைமுறைக்கான என்ஜினை கூட நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா F414 அப்படிங்கிறது மிக முக்கியமான என்ஜின். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி TOT அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் எதெல்லாம் இந்த என்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டர்பின் பிளேட் அப்படிங்கிற அந்த பிளேட், அந்த டர்பின் பிளேடினுடைய கோட்டிங், அதனுடைய மெஷினிங், அதே மாதிரி ஹாட் என் பார்ட் கோட்டிங் அண்ட் மெஷினிங், பிளிஸ்க் மெஷினிங், பவுடர் மெட்டாலஜி, பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட்ஸ் அண்ட் லேசர் ட்ரில்லிங் ஃபார் கம்பஸ்டன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம், இதெல்லாம் கோர் டெக்னாலஜி. இந்த F414 அப்படிங்கிற இந்த என்ஜினை ஏதோ ஒரு வருஷத்தில் அவங்க கண்டுபிடிச்சாங்கிறது கிடையாது. நான் சொல்கிற இந்த விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் எடுத்திருக்கும். பவுடர், அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பிளிஸ்க் மெஷினிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸுக்கு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் பிடித்தது, சரியான கலவை சரியான பொருள் அதில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது. ஸோ இத்தனை வருடத்திற்கான உழைப்பை இந்தியாவுக்கு சர்வசாதாரணமாக தாராங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரிய வேண்டியது. நம்முடைய மதிப்பு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு உலக நாடுகள், அதனால தான் நேராக இறங்கி வரான். உனக்கு நான் தாரேன் டெக்னாலஜி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் தாரேன்ப்பா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி TOT தாரேன். இவ்வளோ நாள் யார் செஞ்சுட்டு இருந்தா இந்த விஷயத்தை, சோவியத் யூனியன் ரஷ்யா செஞ்சுட்டு இருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ சோவியத் யூனியன் ரஷ்யா ரஷ்யாட்டெல்லாம் போக வேண்டாம், நானே உனக்கு தாரேன்னு சொல்லி இறங்கி வராங்க அமெரிக்கா. இது ஹை த்ரஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 22,000 pounds, 98 kN அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபியூவல் அத்தாரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல், FADEC சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிஸ்டம். இந்த F414 அப்படிங்கிற இந்த என்ஜின் அப்படின்னா பல நாடுகளில் பல விமானங்களுடைய என்ஜினாக பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், ஆமாம், அதை தான் நாம் தயாரிக்க போகிறோம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு தெரியுமா, போயிங் சூப்பர் ஹார்னட் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு தேவையான அந்த என்ஜினும் இதே என்ஜின் தான். போயிங் EA-18G க்ராவ்லர் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வெர்ஷன், அதற்கு தேவையானதும் இந்த என்ஜின் தான். சாப் JAS-39EF கிரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்வீடனுடைய மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட், அதுலேயும் பயன்படுத்தக்கூடியது இந்த F414 தான். அடுத்ததா தேஜஸ் MK2 அப்கமிங் இந்தியன் மல்டி ரோல் லைட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதுவும் இந்த F414 என்ஜின் தான். ஸோ இத்தனை ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினை நாம் தயாரிக்க போகிறோம், அதனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறாங்க. இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றியா இல்லையா? இந்த வெற்றி இதோடு முடியலையே, அடுத்ததாக பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் நமக்கும் அமெரிக்காவுக்கும் கையெழுத்தானது. சரி, இந்த F414 அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம், அடுத்தா நம்ம எங்கே போகிறோம், நேராக ஃப்ரான்ஸுக்கு போகிறோம். ஸோ F414க்கு இந்த டீலிங்கை யார் எதிர்பார்க்கலை, ஃப்ரான்ஸ் சற்றும் எதிர்பார்க்கலை. ஏன்னா F414னுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதனுடைய த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது 9.4:1,
விச் கிவ்ஸ் த தேஜஸ் MK2 எக்ஸலண்ட் அக்சலரேஷன் அண்ட் கிளைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனுடைய ஹை டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் 2ல போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் கிட்டத்தட்ட 1000 miles அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு என்ஜின், இதனுடைய ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 10 million hours ஆஃப் ஃப்ளைட் டைம் அக்யூமுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 million ஃப்ளைட் டைம். அப்போ 10 million ஃப்ளைட் டைம் வர இந்த என்ஜினுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நம்ம கைக்கு வரப்போகுது. இந்த த்ரஸ்ட்டை வச்சு நம்மளால் 5th generation ஏர்க்ராஃப்ட்டை கூட என்ன செய்ய முடியும். அதில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, இந்த த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி. இதை கவனிச்சுக்கோங்க, இதை அண்டர்லைன் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இதற்கும் ஃப்ரான்ஸில் நம்ம போட்ட டீலுக்கும் ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிப்பா, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா இந்த F414 அப்படிங்கிற இந்த என்ஜின். அப்படின்னா இது காஸ்ட் எஃபெக்டிவான்னு கேட்டால் காஸ்ட் எஃபெக்டிவ். ரிலையபிலிட்டியான்னு கேட்டால் ரிலையபிலிட்டி. நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். அத்தனை விதமான டெக்னாலஜியும் நம்மகிட்ட இருக்குது. என்ன அதனுடைய கலவைகள் இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, இந்தந்த பொருளை உருவாக்க எந்தெந்த கலவைகள் வேண்டும், அதெல்லாம் இப்போ யார் சொல்லித்தரப்போகிறாங்க? அமெரிக்காவாக சொல்லித்தரப்போகிறாங்க. அப்படின்னா இந்த என்ஜின் மட்டும்தான் இந்தியாவினுடைய அந்த ஒரு கவனத்தில் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. யூரோஜெட் EJ200 அப்படிங்கிற என்ஜினும் கில்மோவ் RD-33 என்ஜின் அப்படிங்கிறதும் நம்முடைய கவனத்தில் தான் இருந்தது. ஆனால் நமக்கு தேவையான என்ஜின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா F414GEINS-6 அப்படிங்கிற இந்த என்ஜின் தான். அந்த என்ஜின் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா. சரி, அப்படின்னா நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? நாமளும் 5th generation ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கோம். ஆம்கா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்க்ராஃப்ட் MK2, ஆம்காவினுடைய MK2 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான என்ஜின், அந்த என்ஜினும் நம்ம வெளிநாடுகளை நம்பி மட்டும்தான் இருந்தோம். ஆனால் இப்போது அந்த என்ஜினும் இப்போ நம்மளால் தயாரிக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மிகப்பெரிய பில்லர் யாருன்னா அது இந்தியா தான். இந்த வாழ்த்தை சொன்னது நான் கிடையாது, பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள். நம்முடைய நட்பு அப்படிங்கிறது சாதாரணமாக இப்போ வந்தது போனதாக இருக்கக்கூடாது. இந்தியா நம்ம இன்னும் நிறைய வருடங்கள் ஒன்றாக உழைக்க வேண்டும். Horizon 2047 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அது என்ன 2047? 2047 வரை இந்தியாவும் பிரான்ஸும் எந்தெந்த விஷயங்களில் ஒன்றிணைய போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் Horizon 2047. அப்படின்னா நம்முடைய நட்பு, இந்தியா மற்றும் பிரான்சினுடைய நட்பு அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. அது சாதாரணமாக அதிகரித்தா போதுமா? அமெரிக்காவே நமக்கு ஃபுல்லாக டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இறங்கி வந்துட்டான்யா, நீ என்ன எனக்கு தரப்போகிற அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்கலாம்ல? இந்தியா கேட்டுச்சு, அதற்கு ஃப்ரான்ஸ், நானும் உன் கூட சேர்ந்து என்ஜினை தயாரிக்க போகிறேன். எந்த மாதிரி என்ஜின்ரா? 5th ஏர்க்ராஃப்ட் 5th ஃபைட்டர் ஜெட் நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கான என்ஜினை தயாரிப்போம், சேர்ந்து தயாரிப்போம். அதற்கான அத்தனை பேட்டன் ரைட்டிலிருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் உனக்கு நான் தரேன். நம்ம நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிக்கலாமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சாஃப்ரான் அப்படிங்கிற பிரான்சினுடைய நிறுவனமும் நம்முடைய DRDOவும் இதற்கு சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி சைன் பண்ணது மட்டும் கிடையாது, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக நமக்கு தருவாங்க அப்படின்னும். இந்த என்ஜினுடைய த்ரஸ்ட், ஹை த்ரஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 110 kilotons இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 110 kilotons இருக்கக்கூடிய என்ஜினை நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து இங்கே உருவாக்கப் போகிறோம். அதற்கு முன்னாடி நமக்கு F414னுடைய அந்த 98 kilotons அந்த என்ஜின் தரப்பட போகிறது. அதனுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கப் போகிறது. அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய விஷயங்களை படிக்கலாம். இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது அதை பெருமையாக இங்கே பேசியிருக்கணும். ஒவ்வொரு இந்தியருக்கும் இது தெரிஞ்சிருக்க வேண்டும். F414 என்ஜின்னா என்ன, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்புகள் இருந்தது, அதை ஏன் நம்ம 2010 என்ஜின் வாங்கினோம், அதை ஏன் நம்ம தேஜஸ் MK2 வச்சோம், அது வைப்பதற்கான காரணம் என்ன, இது பல உலக நாடுகள் போட்டி போடும் என்ஜினாக இருக்கே, அது இந்தியாவுக்கு கிடைச்சா எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம், இந்தியர்கள் பேசியிருக்க வேண்டும், இந்திய ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும். அடுத்ததான் இந்த சாஃப்ரான் அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன, அவங்களுக்கும் DRDOக்கும் எப்படி இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு, அதுவும் 100% டெக்னாலஜி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, TOT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதே, இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈஃபில் டவருக்கு கீழே நீங்கள் UPI பேமெண்ட்டை செய்யலாம், உங்களுடைய இந்திய கரன்சியை வச்சே நீங்கள் என்ன செய்யலாம், ஈஃபில் டவருக்கு கீழே உங்களுடைய பேமெண்ட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா மற்றும் பிரான்ஸ் அறிவித்திருந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யுனைடெட் அரப் எமிரேட் போறோம், ட்ரேட் நடத்தலாம், ரூபாயை வச்சு நான் உனக்கு வாங்கிக்கிறேன், நீ உன்னுடைய திர்காமை வச்சு வாங்கிக்கோ, UPI பேமெண்ட்ல உன்னுடைய பேமெண்ட் சிஸ்டத்தையும் இன்டகிரேட் பண்ணிக்கோ, என்னுடைய இந்தியர்கள் அங்க வருவாங்க, வரும்போது அவங்களுக்கு தேவையான பேமெண்ட் அவங்களுடைய UPI பேமெண்ட் வழியே நடத்துவாங்க, அதற்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சம்மதம் தெரிவிக்கிறார்கள், டீல் நடந்துருச்சு, நாம ரூபாயை வச்சு அங்கேயும் அவங்க திர்காமை வச்சு இங்கேயும் நாம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு என்ன செய்ய போறோம், டாலரை பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான ட்ரேடை நடத்த போகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம்,
டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் பேசுறாங்க, ஒவ்வொரு தலைவர்களும் பேசுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ரஷ்யா வர பேசிட்டு இருக்கும்போது எந்த சப்தமும் இல்லாம கனகச்சிதமா நம்ம காய் நகர்த்தி வருகிறோம் அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததா சப்மரைன் டீல்ஸ் தான். இந்த ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது மூணு சப்மரைனும் மறுபடியும் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அது டாக்குமெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒருவேளை அடுத்த கட்டமாக இந்த ஹோரிசோன் 2047 மறுபடியும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரஃபேல் ஒரு 26 ரஃபேல் நம்முடைய நேவிக்காக கொண்டு வரப்படும் எம் வேர்ஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த டீலில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு விமானத்தை வாங்குவதோ இல்லாட்டி ஒட்டு மொத்தமாக ஒரு என் ப்ராடக்ட் இங்கே வாங்குறது அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய டெக்னாலஜியை படிக்கிறது தான், அதை பற்றியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம நாட்டில் கொண்டு வர்றது தான் அதை நம்ம சரியாக செஞ்சிட்ருக்கோம். இது கூடவே IMRH அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் மல்டிரோல் ஹெலிகாப்டர், அதற்கு தேவையான என்ஜினும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயிண்டா டெவலப் பண்ண போறோம், அதுவும் இந்தியாவிலேயே டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பு யாரு கூடலாம் இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் சாஃப்ரான் ஹெலிகாப்டர் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இது இல்லாம சக்தி என்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்தி என்ஜினுக்கான ஃபோர்ஜிங் முதல் கேஸ்டிங் வரை எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வழியாக நமக்கு கிடைக்க போகுது. பெரிய டீலுங்க இதெல்லாம். நார்மலாக நம்ம கேட்கும்போது என்னடா இது டெக்னாலஜி என்ஜின் அப்படின்னு சொல்கிற, ஒன்றுமே இல்லைப்பா. நம்மகிட்ட இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன் வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பிள் ஐஃபோன் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அது அதுக்கான ஒரு ஷேர், ஒரு பேட்டன் ரைட்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம், ஆப்பிளுக்கு கொடுக்குறோம். ஆனால் இதை முழுவதுமாக நீயே உருவாக்கிக்கொள், அதை உற்பத்தி செஞ்சு எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம், நீயே அதனுடைய எல்லா டெக்னாலஜியும் நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் சொன்னாங்கன்னா, நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த ஆப்பிள் ஐஃபோன் அப்படிங்கிறது உண்மையிலேயே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஃபோனுடைய குவாலிட்டி ஆப்பிள் தரமாக இருக்கும். அதே தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். யாருக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டாம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இங்கே நடந்துருச்சுன்னா அதை எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். எவ்வளோ என்ஜின்ஸை வேணாலும் நம்ம டெவலப் பண்ணலாம். வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், அதன் அடிப்படையில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யப்படும். நம்முடைய எதிர்கால தலைமுறையினர்கள் இதை விட அட்வான்ஸ்டான என்ஜின்ஸை நம்ம நாட்டிலே தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படும். இவ்வளோதான் நடந்திருக்கா, இவ்வளோ சொல்லும்போதே மலைப்பாக இருந்திருக்குமே, ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல நான் காத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களும், இந்தியாவுக்கு இவ்வளோ பெருமை வந்துருச்சாடா விக்கி அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் யாருமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. உண்மையிலே இது எல்லா இந்தியனுக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.